अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। बिस्मिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलुल्लाह मुहम्मद बिन अब्दुल्लाह मा बाद। எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரின் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு வகையான பாவ மன்னிப்புக்கான பிரார்த்தனையை கற்றுத்தந்தாலும் அந்த பாவ மன்னிப்புக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு தலையாய ஒரு பிரார்த்தனை என்று இருக்கு என்று சொன்னால் அது சையதுல் இஸ்திக்ஃபார் என்ற பிரார்த்தனை. இந்த சையதுல் இஸ்திக்ஃபார் என்பது பாவ மன்னிப்புக்கெல்லாம் ஒரு தலைமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு உயர்வான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை நாம ஹதீஸில் புகாரி 6306 ஹதீஸாக நம்ம பார்க்குறோம். இந்த புகாரி 6306 ஹதீஸில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த் ஹலக்தனி வனா அப்துக وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابو لك بنعمتك علي وابو لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இந்த பிரார்த்தனையை சொல்லி காட்டி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வமன் காலஹா மினன்னஹாரி, யார் இந்த பிரார்த்தனையை காலை நேரத்தில் ஓதி மூக்கினன் பிகா, அதில் அவர் உறுதியுடன் இருந்து ஃபமாதா மின் யௌமிஹி கப்ல அன் இம்சிய, மாலை நேரத்தை அடையும் முன் அவர் மரணித்தால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவராக இருப்பார். வமன் காலஹா மினல்லைல், யார் இதை இரவில் ஓதி வஹுவ மூக்கினன் பிகா, அதில் அவர் உறுதியுடன் இருந்து ஃபமாதா கப்ல அன் யுஸ்பிஹா, காலை நேரத்தை அடையும் முன் அவர் மரணித்தால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவராக இருப்பார் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ ஒருவர் இந்த பிரார்த்தனையை காலையில் ஓதி அதில் உறுதியுடன் இருந்து அவர் மாலை நேரத்தை அடையிறதுக்கு முன்னாடி மரணித்தால் அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவராக இருப்பார்னு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல ஒருவர் இதை இரவில் உள்ள இந்த இரவு நேரத்தில் இந்த பிரார்த்தனையை ஓதி அதில் உறுதியுடன் இருந்து காலை நேரத்தை அடையிறதுக்கு முன்னாடி அவருக்கு மரணம் வந்தால் அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவராக இருப்பார் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. இந்த பிரார்த்தனையோட விளக்கத்தை நாம தெரிஞ்சுக்கிடணும். இந்த பிரார்த்தனையை நம்ம விளக்கத்தை தெரிஞ்சாதான் அதில் நம்ம உறுதியாக இருக்க முடியும். அல்லாஹும்ம இறைவா, அந்த ரப்பி நீயே என் இறைவன், லா இலாஹ இல்லா அந்த் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, ஹலக்தனி என்னை நீயே படைத்தாய், வ அனா அப்துக நான் உனது அடிமை, வ அனாலா ஹதுக உனது உடன்படிக்கை படியும், வவதிக்க மஸ்தாத்து உன்னுடைய வாக்குறுதியின் படியும் இயன்றவரை நடப்பேன், அவுதுபிக்க மின் ஷர்ரிமா சனத்து நான் செய்த தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அபூலக பி நியமத்திக்க அலைய நீ எனக்கு செய்த அருளோடும், வ அபூலக பி தன்பி நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன், ஃபக்ஃபர்லி எனவே என்னை நீ மன்னிப்பாயாக, فَإِنَّهُ لَا يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا أَنْتَ நிச்சயமாக உன்னை தவிர வேறு யாரும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. இதுதான் இந்த பிரார்த்தனையோட விளக்கமாக இருக்கு. ஆகவே இந்த பிரார்த்தனையை நாம் அதிகமாக மனப்பாடம் செய்து காலையிலும் மாலையிலும் இந்த பிரார்த்தனையை ஓதி இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்று நமக்கெல்லாம் மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கக்கூடிய மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய இந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்ல இறைவன் வல்ல ஏக இறைவன் நமக்கு அனைவருக்கும் தந்தருவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
Thank you.